நமசிவாய. அதாவது இரண்டு வருடங்களுக்கு முன்னால் நீரில் இதை போட்டு வைத்தால் பணம் சேரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பதிவு கொடுக்கப்பட்டிருந்தது. அப்போ ஆக்சுவலாக அந்த ஒரு 2 இயர்ஸ் பேக் அதை கொடுத்தோன்னா நீரில் போட்டால் இது எப்படி இந்த மாதிரி பணம் வரும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் எல்லாம் வந்து ஆரம்பத்தில் வந்து ஒரு சந்தேகமாக இருந்தது சில பேருக்கு. அதுக்கப்புறம் அதை ரெகுலராக செய்ய ஆரம்பித்தார்கள். செய்ய ஆரம்பித்து இன்று வரைக்கும் வந்து நீரில் போட்டு வைத்துக் கொண்டிருக்கிறேன், நன்றாக பணம் வருகிறது அப்படின்ற மாதிரியான ஒரு மெத்தட் வந்து அவங்க வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அந்த மாதிரியான ஃபீட்பேக்ஸ் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இன்கேஸ் இஃப் யூஆர் இன்ட்ரெஸ்டட், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் பாருங்கள், அந்த ஒரு பதிவும் நீங்கள் செய்து பாருங்கள், அதிகப்படியான ஒரு பலன் சேரும். இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அதை யாரெல்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்களோ அவங்களும் செய்யலாம், நார்மலாக இருக்கிறவர்களும் செய்யலாம், இப்போ புதுசாக பார்க்குறவங்களும் செய்யலாம். ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அந்த ஒரு பதிவை விட இந்த ஒரு பதிவை ரொம்ப எஃபெக்டிவான ஒரு மெத்தடாக வந்து உருவாக்கியிருக்கிறேன். இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு வேதிக் விஷயம், அதாவது ஒரு பிளானட்டரி ஓரியன்ட் விஷயம், ஒரு ஸ்பிரிச்சுவல் விஷயம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லலாம். மற்றும் வந்து ஏஞ்சல் நம்பர்ஸ் இதில் வந்து இன்வால்வ் ஆயிருக்கு, லா ஆஃப் அட்ராக்ஷன்கிற மெத்தட் வந்து இதில் இன்வால்வ் ஆயிருக்கு. இந்த மாதிரியான ஒரு 4-5 ஒரு அக்குல்ட் ரிலேட்டட் ரெமெடிஸ் வந்து இன்வால்வ் ஆகிருக்கிறது. பணம் சேருவதற்கு, அதாவது பியூர்லி ஃபார் செல்வம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். நமக்கு எல்லா விதத்திலையும் வந்து செல்வம் சேர வேண்டும், ஏதாவது ஒரு இடத்துல இருந்து கிஃப்ட் வரணும், அல்லது ஏதாவது ஒரு இடத்துல எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது வர வேண்டும், அந்த மாதிரியான ஒரு விஷயங்களுக்காக நமக்கு வந்து ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் நடப்பதற்காக ரெகுலரானு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்களுக்காக இந்த ஒரு பதிவு. இப்போ வந்து உங்களுக்கு தேவையானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 11 ஏலக்காய் உங்களுக்கு தேவை, பச்சரிசி உங்களுக்கு ஒரு தேவை, ஒரு பாட்டில் ஒன்று தேவை. பாட்டில் தான் செய்யணும், இது வேற எதுலையாவது செய்யலாமா, நம்ம வந்து பிளாஸ்டிக் இதில் போட்டு வைக்கலாமா, இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாம் வேண்டாம், அது உங்களுக்கு பிரயோஜனப்படாது. ஸோ ஒரு கிளாஸ் பாட்டில் எடுத்துக்கோங்க, நார்மலாக ஏதாவது ஒரு ஹார்லிக்ஸ் பாட்டில் கொடுக்கலாம், அந்த மாதிரியான ஒரு பாட்டில் கூட எடுத்துக்கலாம், இது எங்கே வேணால் வைக்கலாம். அதே மாதிரி ஆண் பெண்கள் இருவருமே எப்போ வேணால் செய்யலாம், இதில் மந்த்ரா எதுவும் இன்வால்வ் கிடையாது. ஆல் 30 டேஸ் செய்யலாம், இந்த டைமில் செய்யலாமா கூடாது அப்படின்றதெல்லாம் இல்லை. இப்போ ஆஃப் லைட் பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக வந்து இஸ்லாமிய அன்பர்களும் சரி, ஒரு கிறிஸ்துவ அன்பர்களும் வந்து நாங்கள் செய்யலாமா நாங்கள் செய்யலாமா கேட்டுகிட்டே வராங்க. ஆல்ரெடி நிறைய பேர் செஞ்சுக்கிட்டு தான் வந்து கொண்டு இருக்கிறார்கள். கன்சல்டேஷன்ஸ்க்கும் எனக்கு நிறைய பேர் வந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் இந்த கம்யூனிட்டிலேருந்து, இந்த ரிலிஜன்லேருந்து. ஸோ தாராளமாக செய்யலாம், நிறைய பேர் செஞ்சுட்டு இருக்காங்க, நீங்கள் கமெண்ட்ஸ் பார்த்தீங்கனாலே தெரியும் வந்து கொண்டிருக்கிறது அந்த மாதிரியான ஒரு விஷயம். ஸோ இப்போ இந்த ஒரு விஷயத்துக்கு வந்து நீங்கள் பச்சரிசி எடுத்துக்கோங்க. பச்சரிசி எவ்வளோ எடுக்கணும்னா 2 கை பச்சரிசி எடுத்துக்கிறீங்க, 2 கை முதல்ல 1 கை பச்சரிசி எடுத்துக்கிறீங்க, நன்றாக தியானம் பண்ணிக்கிறீங்க. தியானம் இந்த சென்ஸ் சங்கல்பம் பண்ணிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து எல்லா விதத்திலையும் உங்களுக்கு செல்வம் சேர வேண்டும், வீடு வந்து எப்பவும் சுபிட்சமாக இருக்க வேண்டும், உங்களுடைய சந்ததி சுபிட்சமாக இருக்க வேண்டும். இந்த மாதிரி எவ்வளோ நேரம் உங்களால் ப்ரே பண்ண முடியுமோ வலதுகையில் வைத்துக்கொண்டு ப்ரே பண்ணிக்கோங்க, கீழே விழாத மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதை அப்படியே கொண்டு போய் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா பாட்டிலில் போட்டுறீங்க. அடுத்தது இன்னொரு கை எடுத்துடுறீங்க, இன்னொரு கை எடுத்துகிட்டு சேம் திங் அதே மாதிரி இன்னொரு தடவை ப்ரே பண்ணிவிட்டு பாட்டிலில் போட்டுருக்கேன். இந்த ரெண்டுத்தையும் பாட்டிலில் போட்டு பாட்டிலில் வந்து க்ளோஸ் பண்ணுறீங்க. ஒரு தடவை ஷேக் பண்ணிவிட்டு திரும்ப பாட்டிலில் வச்சுட்டு ஓப்பன் பண்ணி வச்சிடுறீங்க. ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் எடுக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஏலக்காய் எடுக்க வேண்டும், அதாவது பச்சை ஏலக்காய் இருக்கு இல்லையா, அந்த பச்சை ஏலக்காய் எடுக்க வேண்டும். அந்த பச்சை ஏலக்காயை நீங்கள் வந்து எடுத்துகிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாட்டில் கிட்ட போய்க்கோங்க. இது வந்து பர்டிகுலராக எந்த டைமில் செய்யலாமல், இது எந்த இடத்துல திசையில் வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, உங்களுக்கு கம்ஃபர்டபுளான இடத்துல வச்சுக்கோங்க. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும், உங்களுடைய பார்வையில் படுமாறு இருக்க வேண்டும், அட்லீஸ்ட் ஃபார் தட் 11 டேஸ். 11 டேஸ் தான் இந்த ஒரு விஷயம். இந்த 11 டேஸ் உங்கள் பார்வையில் பட வேண்டும். உங்களுக்கு ஒரு நாளைக்கு செய்யறதுக்கு ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும், ஃபர்ஸ்ட் டே மட்டும் ஒரு 10 மினிட்ஸ் ஆகலாம், அதுக்கப்புறம் 5 நிமிஷம் தான் ஆகும். நீங்கள் அப்பப்போ பார்த்துக்கிட்டே இருக்கணும், உங்கள் பார்வையில் இது பட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிறது இதனுடைய முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அந்த பச்சை ஏலக்காய் எடுத்துக்கிறீங்க இல்லையா, பச்சை ஏலக்காய் எடுத்துகிட்டு போயிட்டு பிரிச்சுட்டு அதுக்குள்ளே இருக்கிற சீட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த சீட்ஸை மட்டும் உள்ளே போடணும். அந்த சீட்ஸை நீங்கள் உள்ளே போட்டவொன்னே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு வேர்ட், ஒரு ஏஞ்சல் நம்பர் ஒன்று சொல்ல வேண்டும். அந்த ஏஞ்சல் நம்பர் நீங்கள் சொல்லிட்டு உள்ளே வந்து அதை போட்டுட்டு ஷேக் பண்ணிடணும். அகைன் நீங்கள் வந்து ஷேக் பண்ணிவிட்டு அப்படியே வச்சிடலாம், மூடி வைக்கணும். அது மேலே ஹோல்ஸ் எல்லாம் எதுவும் போட வேண்டாம், மூடி உங்களுடைய பார்வையில் படுமாறு வைக்க வேண்டும். இந்த ஏஞ்சல் நம்பர் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் டிவைன் நம்பர்னு சொல்லுவேன், நான் ஏஞ்சல் நம்பர் அப்படின்றத விட டிவைன் நம்பர் அப்படின்ற மாதிரியான விஷயம் சொல்லலாம். இந்த டிவைன் நம்பர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அடிக்கடி சொல்லி வரலாம், இதை நீங்கள் பார்த்துக்கிட்டு வரணும் அப்படின்னு சொன்னால் இல்லையா, இது நீங்கள் வச்சு பார்த்துட்டு வரீங்க. இந்த பார்த்துட்டு வரதை வந்து பார்த்தீங்கன்னா எப்பெல்லாம் உங்களால் பார்வையில் படுமாறு பார்க்கிறீர்களோ அப்பெல்லாம் அந்த ஏஞ்சல் அந்த டிவைன் நம்பரை மட்டும் நீங்கள் வந்து மனதிற்குள் சொல்லிக்கொண்டே வரலாம். இதை முடிச்சதுக்கப்புறம் இந்த 11 டேஸ் முடிச்சதுக்கப்புறம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அரிசி ஏலக்காய் வச்சுருக்கீங்களா டெய்லியே அதே மாதிரி தான், நீங்கள் டெய்லி வந்து ஈவினிங் டைமில் பண்ணுறீங்க, ஆஃப்டர் சன்செட்டை எடுத்து பண்ணுறீங்க, ஏதாவது ஒரு டைமில் பண்ணுறீங்க, பண்ணி முடிச்சுட்டு நைட்டு தூங்குறதுக்குள்ளே பண்ணுறதா இருந்தால் கூட பண்ணி வச்சிடலாம், ஒரே நாளில் ஒரே டைமில் பண்ணணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. ஸோ இதை நீங்கள் செய்து முடித்து விட்டு அதை அப்படியே எடுத்து நீங்கள் தனியாக வச்சிடுறீங்க. 11 டேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அதை எடுத்து நீங்கள் வந்து யாருக்காவது தானமாக கொடுத்து விடலாம். உங்களுக்கு இதை யாரும் வாங்க மாட்டாங்க அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீர்கள் அப்படின்ற மாதிரி தான்,
அது தண்ணியில கொஞ்சம் ஊற வச்சு ஏதாவது ஒரு பசுவுக்கு கொண்டு போய் கொடுத்துட வேண்டியது. 12th day கொடுக்கலாம், அல்லது இன்னொரு 2-3 days கழிச்சு கொடுக்கலாம். ரொம்ப நாள் தள்ளக்கூடாது. நீங்க வந்து மேக்சிமம் ஒரு 2-3 days வரைக்கும் அந்த மாதிரியான, அதாவது 12th, 13th, 14th அந்த மாதிரியான ஒரு டேல நீங்க வந்து செஞ்சிடலாம். இது எந்த நாள்ல ஸ்டார்ட் பண்றது அப்படின்ற மாதிரி இதை வந்து நீங்க இன்னொரு விஷயம் கூட செய்யலாம். தண்ணியில ஊற வச்சு கொஞ்சம் கொஞ்சமா பறவைகளுக்கு கூட போடலாம். இந்த 3 நாள் நீங்க பறவைகளுக்கு போட்டா கூட பறவைகள் சாப்பிட்டு விடும். அந்த மாதிரியான ஒரு விஷயமாக கூட நீங்க செய்யலாம். அந்த தண்ணியை எடுத்து நீங்க கொட்டிட வேண்டியது, தண்ணியில ஊற வச்சிருக்கீங்களா, அந்த தண்ணியை எடுத்து கொட்டிட்டு அதை அப்படியே எடுத்து நீங்க வந்து பறவைகளுக்கு கூட போடலாம், அல்லது பசுவுக்கு நான் சொன்ன மாதிரியான விஷயமாக கொடுக்கலாம். ஸோ அதுவும் உங்களுக்கு ஒரு பலன் தரதா இருக்கும். சாதாரணமாக நீங்கள் வந்து அரிசியை கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா அப்படியே கொண்டு போய் யாராவது ஒருத்தருக்கு தேவைப்படுபவர்களுக்கு அரிசியை கொடுத்து விடலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு அந்த மாதிரிலாம் கொடுத்ததுன்னா பிரயோஜனப்படாது, புவர் பீப்புள் கொடுக்கணும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அது கொடுக்கறதுக்கு நாள் கிழமையிலாம் கிடையாது. ஸோ இந்த 3 days நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு முடிச்சிடுறீங்க. செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அந்த பாட்டில் அப்படியே நீங்கள் தனியாக கொண்டு வந்து வச்சுக்கலாம். அந்த பாட்டில் நீங்கள் ஃபியூச்சரில் திரும்ப திரும்ப நீங்கள் சொல்லணும் அப்படின்ற செய்யணும் அப்படின்ற மாதிரி விருப்பப்பட்டால், என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து இட் இஸ் அ டெஸ்டட் ரெமெடி. இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் 6 months ஒரு தடவை செய்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, 1 இயருக்கு ஒரு தடவை செய்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கப்புறமே அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு மாற்றங்கள் தெரிய வருது அப்படின்ற மாதிரி, தினசரியே வந்து ஒரு செல்வ ரீதியான விஷயங்கள் பண ரீதியான விஷயங்கள்லே மாற்றம் தெரிகிறது அப்படின்ற மாதிரியாக தான் இது வரைக்குமே வந்து ஃபீட்பேக்ஸ் வந்துட்டு இருக்கு. யாருக்கும் வந்து தெரியலை அப்படின்ற மாதிரி இல்லை, கொஞ்சமாவது எங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இனிஷியலாகவே எங்களுக்கு இந்த 11 days நிறைய தெரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன செய்யலாம், பச்சரிசி தான் யூஸ் பண்ணோம், அது நான் இன்னொரு தடவை ரிமைண்ட் பண்ணுறேன். ஸோ இது நீங்கள் வந்து செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் சாதாரணமாக இருக்கீங்க இல்லையா, சாதாரணமாக இருக்கும்போது நான் சொன்ன ஏஞ்சல் நம்பரை வந்து நீங்கள் திரும்ப திரும்ப நீங்கள் சொல்லிக்கொண்டே இருப்பதுங்கிறது ஒரு நல்ல பலன் தரும். சாதாரணமாக இந்த 11 days நீங்கள் வைக்கிறீங்க, அப்போ பார்க்கும்போதெல்லாம் அப்பப்போ மனசுக்குள்ளே சொல்லிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறமும் வந்து இந்த ஏஞ்சல் நம்பரை மட்டும், நான் இப்போ சொல்லக்கூடிய ஏஞ்சல் நம்பரை மட்டும் நீங்கள் தொடர்ந்து சொல்லி வருவது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலனை தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். இதை ஸ்டார்ட் பண்ணக்கூடிய நாட்கள் எது அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி வரும். ஸ்டார்ட் பண்ணக்கூடிய நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா வளர்பிறை திங்கட்கிழமை வந்து ரொம்ப அதிகப்படியான ஒரு பலன் தரும்னு வச்சுக்கோங்களேன். வளர்பிறையில் வந்து திங்கக்கிழமை ஈவினிங் சன்செட்டுக்கு அப்புறம் செய்கிறது ரொம்ப நல்ல, அது ஸ்டார்ட் பண்ணுறது. ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் 11 days தொடர்ந்து செஞ்சுட்டு வரலாம். ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து அதை போட்டுட்டு அந்த ஒரு 7 எடுத்து நீங்கள் பிரித்து போடுறீங்க இல்லையா, அப்போ மட்டும் 27 times சொல்லுங்கள். நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் வந்து அதை பிரித்து போடும்போது மட்டும் 27 times நீங்கள் வந்து சொல்கிறது வந்து ஒரு நல்ல பலன் தரும். இல்லைனா ஒரு 11 times சொல்கிறது ஒரு நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் மூடிட்டு குளிக்கிட்டு வச்சிடலாம். அவ்வளோதான் உங்களுக்கு சிம்பிளான விஷயம். அதுக்கப்புறம் பார்க்கும்போதெல்லாம் கவுண்டிங் தேவையில்லை, உங்களுக்கு எப்பெல்லாம் சொல்லணுமோ அது மாதிரியான ஒரு விஷயமாக சொல்லலாம். ஸோ திங்கக்கிழமை ஈவினிங் வந்து செய்கிறது வந்து நல்ல பலன் தரும் வளர்பெறலை அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்படி இல்லாத பட்சம் உடனடியாக செய்யணும்னு நினைக்கிறவங்க வந்து நார்மலாக திங்கக்கிழமைகளில் செய்யலாம். புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை இந்த 4 நாட்களுமே நல்ல ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கும். இப்போ நான் சொன்ன அந்த வளர்பிறை திங்கக்கிழமை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு ஒரு 100% பலன் தருதுன்னா வளர்பிறை திங்கக்கிழமையில் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து 200% பலன் தரும். வளர்பிறையில் புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமையும் அதே சேம் திங் தான். அது மாதிரியான விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறது மட்டும் அந்த மாதிரியான சன்செட்டில் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அது மாதிரி பண்ணுறது வந்து உங்களுக்கு அதிகப்படியான பலன் தரும். நீங்கள் இதை சொல்ல வேண்டியது இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு வந்து நீங்கள் சொல்ல வேண்டிய அந்த ஒரு டிவைன் நம்பர் என்னன்னா ஆக்டிவேட் 9213140. ஆக்டிவேட் 9213140. இதை நீங்கள் வந்து சொல்லிக்கிட்டே நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை செய்தால் போதும். அப்பப்போ மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே வரலாம். அதிகப்படியான பலன் தரக்கூடிய ஒரு சின்ன ஒரு சிம்பிளான ஒரு ரெமெடி இது. செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குது உங்களுடைய ஒரு இந்த 11 days உங்களுக்கு வந்து என்ன மாதிரியான ஒரு மாற்றங்களை நீங்கள் சந்தித்தீர்கள் அப்படிங்கிறத கண்டிப்பான முறையில் என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள். நம்ம சிவாயே.